எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வீடை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல, இதே மாதிரி நிறைய வீடுகளில் எந்தெந்த ஒர்க்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேஸ்திரியை வச்சு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் நீங்களும் கட்டியிருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது கூட கட்டியிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கட்டியிருக்கலாம். அந்த வீடை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெருசாக எதுவும் டிசைன் வைஸ் நல்லா இல்லையே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது முழுக்க முழுக்க அந்த ஹவுஸ் ஓனருடைய ஐடியாவில் வந்த ஒரு டிசைனாக இருக்கும். இவங்க வந்து வீடை கட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க மேஸ்திரி அப்படின்றவங்க. இப்போ அந்த டிசைன் வைஸ் பார்க்கும்பொழுது ஓனருக்கு என்ன தெரியுதோ, ஹவுஸ் ஓனருக்கு என்ன தெரியுதோ, அந்த பேசிக்கில் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க. இப்போ அதுவே அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது இன்ஜினியர்ஸை வச்சு இப்போ நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த வீடுகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வீடுகளுக்கும் அந்த வீடுகளுக்கும். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் வைஸ் அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் கண்டிப்பாக. ஆனால் அதை விட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு ஒரு வீடு கட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து யூனிக்காக இருக்கும். மற்ற வீடுகளில் கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு தனியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஒரு ஸ்ட்ரீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் அவங்க கட்டியிருக்காங்க ஒரு வீடு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே அந்த வீடு மட்டும் தனியாக தெரியும். ஆனால் அதே மாதிரியான வீடுகளையே எல்லா இடங்கள்லையும் கட்ட மாட்டாங்க ஆர்கிடெக்சர்ஸ். அவங்க எல்லா வீடுகள்லையுமே ஏதாவது விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இன்ஜினியரை வச்சு கட்டும்பொழுது ஆகிற செலவை விட ஆர்கிடெக்சரை கூட சேர்த்துக்கிட்டால் எக்ஸ்ட்ரா செலவு ஆகுமா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. இப்போ தனியாக ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலவு வந்து அது எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஆனால் அதுவே ஒரு பில்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆர்கிடெக்சரு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, அதுக்கப்புறம் சர்வீஸ் சூப்பர்வைசர், அதாவது அவங்களும் ஒரு இன்ஜினியராக இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரோ இல்லை பில்டரோ கட்டித்தரக்கூடிய அதே பட்ஜெட்லேயே கட்டித்தராங்க அப்படின்னா அது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. தனியாக ஆர்கிடெக்சர்கிட்ட போகும்போது ஆகக்கூடிய செலவு வந்து உங்களுக்கு அதில் கட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏ டு இசட் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க. எப்படின்னா வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஃபினிஷ் பண்ணி கீயை அவங்கக்கிட்ட கொடுக்குற வரைக்கும் ஏ டு இசட் அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அது இன்னொரு ப்ளஸ்ஸாக கூட இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்கா அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் பண்ணுறாங்க. இவங்க நாகர்கோயில் ப்ளஸ் சென்னை ரெண்டு இடங்கள்லையுமே இருக்குது இவங்களுடைய ஆஃபீஸு, நீங்கள் டேரெக்டாக கூட போய் பார்க்கலாம். இப்போ இவங்க கட்டின வீடுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு கார்டன் ஏரியாவாகட்டும், இல்லை எக்ஸ்டீரியர் எலிவேஷன் ஆகட்டும், இல்லை இன்டீரியரில் இருக்கக்கூடிய இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இதை பண்ணது இவங்க தான். இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்பொழுது பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்குமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பேசிக் லெவல்னு வரும்போது அந்த பட்ஜெட்டில் எப்படி வீட்டை அழகாக காமிக்க முடியும் அப்படின்றத இவங்க டீமாக சேர்ந்து பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு டீமுக்கிட்ட வேலை கொடுக்குறதால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பில்டராக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ டு இசட் இவங்க எல்லாமே பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியூரில் இருக்கிறீங்க, ஃபாரினில் இருக்கிறீங்க, உங்கள் வீடு கட்டணும் இங்கே அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு அப்டேட், இன்றைக்கி என்ன வேலை நடக்க போகுது, அது முடிஞ்சதா இல்லையா அப்படின்றத காலையிலையும் ஈவினிங்லேயும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபினிஷிங்கில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ற ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எலிவேஷன் டிசைன் ஆகட்டும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் 3D வாக் த்ரூ கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீடு இப்படி தான் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் அப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன் டைமில் ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு ப்ளஸ். இதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும், அது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அல்ட்ரா மாடர்னாக தான் கட்டணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. ட்ரெடிஷ்னலான பில்டிங்ஸ் கூட இவங்க பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் புது வகையான பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, இன்டர்லாக்கு, ஏஏசி, அது இல்லாமல் இந்த மாதிரி லேட்ரேட் பிரிக்கு, இந்த மாதிரி புது விஷயங்கள் நிறையா வருது அப்படின்னாலுமே அதுலேயுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும், அது தனியாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே உங்களுக்கு பேசணும், ஃப்ரீ கன்சல்டேஷன், சைட் விசிட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.